எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வில்லேஜ் லைஃப் அந்த சேனலில் நம்ம என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்டிங் விவசாயத்தில் காம்பவுண்டிங் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோங்க. காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதுதான் காம்பவுண்டிங்காக அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்குங்க. மற்ற எல்லா பிஸ்னஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா தொழிலையும் வந்து ஈஸியாக வந்து காம்பவுண்டிங் பண்ணிட்டு போயிடலாங்க, ஆனால் விவசாயத்தில் மட்டும் வந்து காம்பவுண்டிங் பண்ண முடியாது. காம்பவுண்டிங் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த கதையெல்லாம் வந்து கேட்டிருக்கிறோம். நம்ம சிறுசாக இருக்கும்போது பாட்டி தாத்தாவெல்லாம் வந்து இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசர் இருந்தார். ஒரு காலத்தில் வந்து ஒரு அரசர் வந்து நல்லா மிகப்பெரிய வந்து ஒரு செல்வம், அதாவது பார்த்திங்கன்னா தங்கம், விலை மதிக்க முடியாத ஆபரணங்களுக்கெல்லாம் வந்து சொந்தக்காரராக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தையே வந்து கட்டி ஆண்டுகிட்டு இருந்த ஒரு மன்னர் இருந்திருக்காருங்க. அந்த மன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கிட்ட வந்து எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் நம்மளுடைய செல்வம் வந்து குறையவே குறையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவத்தில் இருந்ததாகவும், அதை வந்து மேலே இருக்கக்கூடிய கடவுள் பார்த்துட்டு ஈஸ்வரன் பார்த்துட்டு இவருடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு புலவர் மாதிரி, ஒரு ஏழை புலவர் மாதிரி வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு வராரு. அரண்மனைக்கு வந்துட்டு அவருடைய நாட்டையும் ஒரு ராஜ்யத்தையும் பற்றி புகழ்ந்து பயங்கரமாக பாடுறாரு. பாடி முடிச்சதுக்கப்புறம் மன்னருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே நீ என்ன வேணுமோ கேள், நான் தரேன் அப்படிங்கிறாரு மன்னர். உடனே புலவர் இருந்துக்கிட்டு, ஐயா நான் வந்து கேட்குற அளவுக்கு வந்து உங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுத்து அந்தளவுக்கு உங்கள்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பொண்ணும் பொருளும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மன்னருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அது எப்படி முடியும், எங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இல்லாத செல்வமாக இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது, எங்கிட்ட இருக்கிறதா அதிகமான செல்வம், உனக்கு எவ்வளோ வேணுமோ அள்ளிக்கோ, ராஜ்யத்தையே வேணாலும் அள்ளிக்கோ அப்படிங்கிறாரு. சரி எனக்கு அவ்வளோவெல்லாம் வேணாங்கய்யா, வேணாங்க அரசரே, எனக்கு ஒரு செஸ் போர்டு முன்னால் கொண்டு வந்து வைக்கிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு செஸ் போர்டு கொண்டு வந்து முன்னால் கொண்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு பெட்டிக்கும் வந்து என்னுடைய எனக்கு வந்து டபுள் ஆகணும், இருக்கக்கூடிய பணம் வந்து எனக்கு இரட்டிப்பாகணும் அப்படிங்கிறாரு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செஸ் போர்டு வந்து வெள்ளை கருப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு இது ஸ்கொயராக இருக்கிறது பார்த்துருக்கீங்களா. முதல் ஸ்கொயரில் ஒரு தங்க நாணயம் வச்சோம் அப்படின்னா அடுத்த ஸ்கொயரில் ரெண்டாக வைக்கணும், அதுக்கடுத்த ஸ்கொயரில் வந்து நாலாக வைக்கணும், அதுக்கடுத்த ஸ்கொயரில் வந்து எட்டாக வைக்கணும். இந்த ஒவ்வொரு பெட்டிக்கிலையும் வந்து டபுள் ஆகிட்டே போகணும் அப்படிங்கிறாரு. இவ்வளோதானா நீங்கள் கேட்குறீங்க, இது கூட என்னால் கொடுக்க முடியாதா அப்படின்னு அரசர் கேட்டுட்டு அதே மாதிரி ஒரு செஸ் போர்டை வந்து பெரிய அளவில் வந்து அந்த இடத்துல வந்து வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு முதல்ல வந்து ஒரே ஒரு நாணயத்தை மட்டும், ஒரு தங்க நாணயத்தை வைக்கிறாங்க, அடுத்தது ரெண்டு நாணயமும் வைக்கிறாங்க, அடுத்தது நாலாக வைக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு வரும்போது அந்த செஸ் போர்டுடைய கடைசிக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அரசர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையுமே கொடுத்துட்டாரு, அவர் தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் எல்லாத்தையுமே கொடுத்தாலும் கடைசி பெட்டியை வந்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் வந்து நானே என்னையே தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் வந்து நின்னதாகவும், அப்புறம் வந்து சிவபெருமான் வந்து காட்சி அழைச்சி இது மாதிரி உன்னோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து கடவுளாகவும் பார்க்கலாம், இதை வேணாலும் பார்க்கலாங்க. ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னு நமக்கு வந்து மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காம்பவுண்டிங் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தற்காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஐன்ஸ்டீன் கூட வந்து உலகத்தில் ஒரு எட்டாவது அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படிங்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு இரண்டு மடங்கு நான்கு மடங்கு மாறும் பொழுது அது பாட்டுக்கு பெருகிட்டே இருக்கும், ஒரு நம்மளுடைய செல்வம் வந்து பெருகிட்டே இருக்கும், காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து இது சொல்ல போகிறாங்க. சரி விவசாயத்தில் காம்பவுண்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இதோட மோசமான ஒரு விஷயம் இருக்குங்க, அதுதான் டீ காம்பவுண்டிங். நம்ம என்றைக்குமே ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதில் வந்து ஒரு கெட்ட விஷயம் கண்டிப்பாக இருந்தே ஆகும். டீ காம்பவுண்டிங் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ மற்ற தொழிலெலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு டீ கடையாகட்டும், ஒரு டீ ஒருத்தர் வச்சுருக்காரு, ரெண்டு டீ கடை ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படின்னா அவர் கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து கொஞ்சம் காசு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீ கடையாக கூட வைக்கலாம். ஒரு ரெண்டு டீ கடையை வந்து நாலு டீ கடையாக கூட மாற்றலாம், நாலு எட்டாக கூட மாற்றலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கொங்கு சைடில் ஐயங்கார் பேக்கரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே மாதிரி கேகேஆர் பேக்கரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அவங்க வந்து தலைமுறையாக வந்து அதை நிர்வகிச்சிட்டு வர்றதுனால அந்த காம்பவுண்டிங் வந்து வேகமாக நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் விவசாயத்தில் வந்து நம்மளால் காம்பவுண்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிரமம். என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள்
ஒரு சாதாரண சின்ன விவசாயி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ஆடு தான் வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அது இன்னும் அதிக ஆடு வச்சுருந்தா நமக்கு அதிகமாக வருமானம் வரும், அதே சமயம் வந்து நமக்கு இழப்புகளும் அதிகமாக வரும், இடப்பற்றாக்குறை வரும், மேய்ச்சலுக்கு இடம் இருக்காது, பருவநிலை மாறி வந்துச்சு அப்படின்னா மேய்ச்சலுக்கு இருக்க முடியாது. அதே மாதிரி மாடும் பார்த்துட்டிங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பண்ண முடியும். எல்லாமே வந்து நம்ம விவசாயத்தில் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து காம்பவுண்டிங் பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி மற்றபடி காய்கறி வெள்ளாமை எல்லாம் இது எப்பவும் போல் பண்ணிகிட்டே இருக்கோம், இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை ஒரு கணிசமான லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து தை மாதம் முடியும் போது வந்து மக்காச்சோளம் தட்டு அடிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹெக்டர் கணக்கில் போயிருக்கோம் நம்ம மக்காச்சோளம். அங்கே போய் நம்ம வந்து கம்மியான விலைக்கு சோளங்களை வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டாக் இருப்பு வச்சு நம்மளால் வந்து மார்ச் மே அந்த மாதிரி டைமில் வறட்சியான காலங்களை வந்து நல்ல ஒரு விலைக்கு விற்க முடியும். இப்படி நம்ம கொஞ்சமாக காம்பவுண்டிங் கூட்டிகிட்டே போனோம்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு அளவுக்கு தானியங்களை வந்து நம்ம குறைவான விலையில் வாங்கி அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் காம்பவுண்டிங் பண்ண முடியும். அதாவது இருப்பு வச்சு விற்கக்கூடிய விஷயங்களில் வந்து நம்ம விவசாய பெருமக்கள் வந்து காம்பவுண்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு, ஆனால் தேங்காய் பருப்பு வந்து மிகப்பெரிய அளவில் ரிஸ்க்கான விஷயங்க. ஏன்னா இதில் வந்து மிகப்பெரிய வந்து பணம் படைச்சவங்களுடைய விளையாட்டுகள் நிறையா இருக்குங்க. எப்போ விலை இறங்குன்னு தெரியாது, எப்போ விலை ஏறுன்னு சொல்ல முடியாது. தேங்காய் பருப்பில் மட்டும் அப்படி தான் இருக்குதுங்க. மற்றபடி நிறையா தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியான விலை கிடைக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னாங்க, நமக்கு வந்து நேரம் சரியாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு வேலையை செய்ய முடிக்கும்போது திருப்பி அதே வேலையை நைட்டு வரைக்கும் அதே வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிறோம். நம்ம ரொட்டேஷனாகவே திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு மாடுகளுக்கு தவிடு கட்டி பால் கறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி நைட்டு வந்து மாடுகளுக்கு தவிடு கட்டி பால் கறந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வேலை அதே வேலை ரொட்டேஷனாகவே திரும்பி திரும்பி அதே நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து தானியங்களை வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சு இருப்பு வச்சு விற்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பொருளாதாரத்தையும் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கலாம். மற்றபடி நம்ம வந்து வச்சிருக்கூடிய காய்கறியிலையோ வெள்ளாமையிலையோ உற்பத்தி திறனில் வந்து விவசாயிகள் வந்து காம்பவுண்டிங் பண்ண முடியும்னா ரொம்ப சிரமமான விஷயம். சரிப்பா, தானியமெல்லாம் வாங்கி வைக்கிற அளவுக்கு கூட நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லை, ஒரு குடோன் கட்டணும், ஒரு குடோனுக்கு நான் செலவுகள் இருக்குது, அந்த செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை அப்படின்னா நான் ஒரு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க, ஒரு 3 சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. முக்கியமாக வந்து அந்த சேனலுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு மன தைரியம் வேணும், படு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும், இல்லை புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் அந்த சேனலுக்கு போகணும். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், எனக்கு ஒரு விதமாக எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாவை கொடுத்தவர் ஆனந்த் சீனிவாசன், மணிப்பேச்சு சேனல், அந்த சேனலை பாருங்கள். அடுத்தது முதலீட்டு களம் சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் நடத்திட்டுருக்காருங்க, அந்த சேனலில் பாருங்கள். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட் அப்படின்னு விஜய் மோகன் அப்படிங்கிற வந்து அமெரிக்காவில் இருக்காருங்க. அவர் இப்போ வந்து அதாவது என்ன பண்ணிட்டாருன்னா ரிட்டையர் ஆகிட்டார், வாலண்டரி அவரே ரிட்டையர் ஆகிட்டார். அவர் தேவையான பணத்தை சம்பாரிச்சாரு. ஓகே, நம்ம எப்படி இதெல்லாம் காம்பவுண்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய பழைய வீடியோக்களை திரும்பி திரும்பி இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100-200 நம்மளால் மிச்சம் பண்ண முடிஞ்சுன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய பணத்தை மல்டிபிள் பண்ணலாம். அதுக்கு வந்து நிறைய நாலேஜ் தேவைப்படுது. அந்த நாலேஜ் வந்து ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய சேனல் இந்த 3 சேனல் நல்லா புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. நம்மளை மாதிரியான விவசாய பெருமக்கள் வெளியே போய் எந்த ஒரு செயலும் செய்கிறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. அதனால் இந்த மாதிரி சேனலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு ஏதாச்சும் எது பர்டிகுலராக காசுக்கு தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சேனலுக்கு நான் யாருன்னு தெரியாது, அவங்களும் நான் நேர்லையும் பார்த்ததும் கிடையாது. என் வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஓகே இப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நான் இருக்கேன். இப்போ நான் ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டிங்கன்னா நான் ஆரம்பிக்கலை. இன்னிலேருந்து ஒரு 3-4 வருடங்கள் எனக்கு சில பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அதை நான் ஆரம்பிக்கணும். தைரியமாக பாருங்கள், அந்த சேனலில் பாருங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.